நமச்சிவாயம், ஜெய் வராகி, ஜெய ஜெய வரா. எல்லாமுள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வழங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாவுடைய மலர்களையும் என்னுடைய குருநாதரையும் வழங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சத்தியநாராயண விரதம். இந்த சத்தியநாராயண பூஜையை வீட்டில் ஏன் செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும்? பொதுவாக சத்தியநாராயண விரதம் அப்படிங்கிறது ஒரு மகோன்னதமான விரதம். வாழ்நாளில் தர்மத்தில், நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விரதங்களில் மிகவும் உசத்தியான ஒரு விரதம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சத்தியநாராயண விரதம். சத்தியநாராயண சுவாமி அப்படின்னு சொல்லும்போது ரமா லக்ஷ்மி சகித ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும். ரமாலட்சுமி அம்பாசமேத சத்யநாராயண சுவாமி. சத்யநாராயண பெருமான் கேட்ட வரங்களை கேட்டபடி தரக்கூடியவர், நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடியவர் இந்த சத்யநாராயண பெருமான். அப்ப இந்த சத்யநாராயண விரதத்தை ஒருவர் வீட்டில் செய்வாரேயானால், அந்த இடத்துல பெருமாள் இருக்கும் இடத்தில் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமியும் இருப்பார். ஏன்னா பெருமாளுக்குள்ள தானே, தனக்குள்ள தன்னுடைய ஹிருதயத்தில் தானே மகாலட்சுமி வச்சிருக்கார். அப்போ எந்த இடத்துல பெருமாள் இருக்காரோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி குடியிருக்கிறாள் என்றுதான் பொருள். அப்போ எங்கே சத்யநாராயண விரதம் நடக்கிறதோ அல்லது எங்கே சத்யநாராயண பூஜை நடக்குதோ அங்கே மகாலட்சுமி குடியிருப்பார். மகாலட்சுமி குடியிருப்பார், நிலையான முறையில் மகாலட்சுமி குடியிருப்பார். இப்போ மகாலட்சுமி குடியிருந்தால் அந்த இடம் எப்படி தான் இருக்கும்? செல்வ செழிப்பானதாக இருக்கும், செல்வங்கள் நிறைந்ததாக இருக்கும், குறைவில்லாததாக இருக்கும். இதுதான் நீங்கள் குறைவில்லாத நிறைவான சந்தோஷமான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும். சத்யநாராயண விரதம் பூஜை செய்வதை விட அந்த பூஜையில் அஞ்சு விதமான கதைகள் படிக்கப்படும். அந்த கதை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பூஜை எந்த அளவுக்கு பக்தி சிரத்தையோடு செய்கிறீங்களோ அதை விட அந்த அஞ்சு ஸ்டோரி, அஞ்சு ஐந்து கதைகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு கதையை படிக்கும்போதும் அல்லது படித்து முடித்த உடனே ஒரு ஒரு கதைக்கும் ஒரு தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், ஒரு பிரசாதம். அதை மாதிரி அஞ்சு கதைக்கும் அஞ்சு தாம்பூலம், அஞ்சு விதமான பிரசாதங்கள் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். அந்த சத்யநாராயண விரதத்தில் இன்னும் கூட ஒரு உசத்தியான ஸ்டெப் எதுன்னு கேட்டினாக்கா, முதல் அத்தியாயம் முதல் கதை எதை பற்றி சொல்லுகிறார் சத்யநாராயண பெருமான் என்று சொன்னால், ஒரு முறை நாரதர் பெருமான் பூலோகத்தை சுற்றி பார்ப்பதற்காக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பூலோகத்தை சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பூமியில மக்கள் அனைவரும் பணங்காசுக்காகவும் சுய கர்ம வினைகளின் காரணமாக துன்பப்பட்டு கொண்டிருந்தார். கர்ம வினைகளா? அப்ப இதை பார்த்து மனம் வருந்திய நாரத பெருமான் நேரடியாக மகாவிஷ்ணுவிடம் சென்று, ஹே நாராயணா, பெருமாளே, பூலோகம் சென்றிருந்தேன், பூலோகத்தில் இருந்த மாதிரி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆசை என்ற பெரும் கடலில் அகப்பட்டு வினைகளாலே, கர்ம வினைகளாலே துன்பப்படுகிறார்கள், இவர்களின் கவலையை போக்கும் மார்க்கம் என்னவோ என்று கேட்க, மகாவிஷ்ணு நாரதரிடம், நாரதாக்கேல், ஏதேனும் ஒரு தினத்தில் அல்லது ஏகாதசி, வளர்வரை ஏகாதசி அல்லது பௌர்ணமி தினத்தில்,
மாலை வேளையில் சுற்றமும் நட்பும் சூழ அந்தணர்களை கொண்டு பால் பக்ஷங்கள் பக்ஷண வர்க்கங்களை கொண்டு யதாசக்தியாக எவரொருவர் பௌர்ணமி தோறும் அல்லது மாதந்தோறும் சத்யநாராயண விரதத்தை செய்கிறார்களோ அந்த இடத்தில் நானும் மகாலட்சுமியும் நிரந்தரமாக தங்குவோம். ஆகையினாலே அந்த இடம் அவருடைய கஷ்டம் நீங்கும். இதுவே பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் துன்பங்களை நீக்குவதற்கு சிறந்த மார்க்கமாகும் என்று நாரதரிடம் மகாவிஷ்ணு சொல்கிறார். அப்போ நாரதர் மகாவிஷ்ணு கிட்ட இருந்து கேட்டு நேர அவரை வந்து யார்கிட்ட சொன்னாருங்க, காசியில் இருக்கக்கூடிய ஒரு அந்தனரிடத்திலே அதை சொல்கிறார். அந்த அந்தனர் நாரதர் சொல்வதை கேட்டு அந்த முறைப்படி சத்யநாராயண விரதத்தை எல்லாம் அனுஷ்டிக்கிறார். அவருடைய அந்த வறுமை நீங்கி பெரு வளர்ச்சி அடைகிறது. அந்த அந்தனர் செய்யக்கூடிய பூஜைகளை பார்த்து ஒரு விறகு வெட்டி செய்கிறான். அந்த விறகு வெட்டிக்கும் வாழ்க்கையில் முக்தி என்னும் சாம்ராஜ்யம் கிடைக்கிறது. இவர்களை பார்த்து அந்த நாட்டு ராஜா உல்காமுகன் என்னும் ராஜா, அந்த உல்காமுகாராஜா அந்த சத்யநாராயண விரதத்தை செய்கிறார். அவருக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது. அதை பார்த்து வந்த வணிகன், அந்த வணிகன் அந்த சத்யநாராயண விரத பூஜையை செய்து மகளையும் மருமகனையும் பெறுகிறான். இப்படியெல்லாம் அந்த ஐந்து விதமான கதைகள், துங்கத்வஜன் என்னும் ராஜா, இப்படி ஐந்து விதமான கதைகள் தர்மத்தை எடுத்துரைக்கின்ற வகையிலும் பக்தியை எடுத்துரைக்கின்ற வகையிலும் இந்த சத்யநாராயண விரத பூஜை நடைபெறுகிறது. ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தனிப்பட்ட ஒருத்தராக செய்யறதை விட பந்துக்கள் அப்படின்னு தான் அதில் புஸ்தகத்திலே நமக்கு நாரதரே சொல்றார், பகவானே சொல்றார். பந்துக்கள் பந்து மித்திரர்களோடு தெரிஞ்சவங்களோடு சேர்ந்து நீ அதை பண்ணு, அதில் யாராவது ஒருத்தனா நான் உருவேன் அப்படின்னு தான் அவர் சொல்றார். அதில் யாராவது ஒருவனாக நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சத்யநாராயண பூஜை நடக்கும்போது ஒரு தம்பதிகள் வந்தாலோ ஒரு தனிப்பட்ட முறையில் வந்தாலோ அது ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வந்து உபசரிக்க வேண்டும். அதே போல் பிராமணர்களை கொண்டு அந்த பூஜையை செய்வித்து அது முடிஞ்சவுடனே அந்த பிராமணர்களுக்கு தட்சணை தானங்களை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். இதெல்லாம் சத்யநாராயண பூஜையுடைய பெருமை. எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்துட்டோம். எங்கெங்கெல்லாம் செய்கிறான்னாக்கா, என்னைக்கு செய்கிறான்னா ஏகாதசி மற்றும் பௌர்ணமி தினங்களில் சாயந்தர வேளையில் மிக 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 உகந்த நாளாக பௌர்ணமி, முழுமையான நிலவு அன்றைய தினம் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த சத்யநாராயண பூஜையை தொடர்ந்து செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்னும் கூட அந்த சத்யநாராயண பூஜையை பற்றிய விவரங்களை அல்லது பெருமைகளை அதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துடைய மாற்றங்கள், உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகுவது, இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கே அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கே உருவாகிட்டு உங்களை பார்த்து பகுதி வீட்டில் செய்வார். அதே போல் இந்த சத்யநாராயண பூஜையை பூஜையுடைய முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பூஜையுடைய முறைகள்னு பார்த்தா, பொதுவாக எந்த பூஜையை செய்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல விக்னேஸ்வர பூஜையில் ஆரம்பித்து வருண பூஜையை ஆரம்பித்து நேராக சாமிகிட்ட போயிடுவோம். ஆனால் இந்த ரமாலட்சுமி எம்பாசு மீது சத்யநாராயண பூஜை இருக்கே, இதை செய்யும்போது அதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகளே வச்சுருக்காங்க. என்னென்னா, முதல்ல சுத்தி புண்ணியாக வாஜனம், புண்ணியாக வாஜனம், அப்புறம் புள்ளியார் பூஜை, புள்ளியார் பூஜை முடிச்சுட்டு சங்கல்பம், சங்கல்பம் பண்ணிவிட்டு நவகிரக பூஜை தனியாக இருக்குது. இங்கே சத்யநாராயண பூஜையில் நவகிரக பூஜை ஒரு முக்கியமான பூஜையாக நடைபெறுகிறது. அது 9 தாம்பூலம், ஜாக்கெட் பெட்டு, தானியம், அதில் ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு தகுந்த மண்டலம் போல் கோலம் போட்டு அது அழகாக நவகிரக பூஜை பண்ணணும். நவகிரக பூஜை செய்வித்து அஷ்டதிக் பாலகர்கள், இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்,
கிழக்கு இந்திரன், இங்கே அக்னி, அடுத்தது காலன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், அந்த எட்டு திக்குக்கும் பூஜை பண்ணணும். எட்டு அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை முடிஞ்ச உடனே பஞ்சலோக பாலகர்கள் அப்படின்னு ஒரு பூஜை, அது ஒரு தனி கலசம் வைக்கணும். முடிஞ்சவங்க கலசம் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் வச்சு அந்த தேங்காவில் ஆவாகணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த சத்யநாராயண பூஜைனா நம்ம என்ன பண்ணுவோம், பெருமாள் தானே சாமி பூஜை, அப்படியே நம்ம நவகிரகம் பண்ணணும், அப்புறம் வந்து அஷ்டதிக் பாலகர்கள் பண்ணணும், அப்புறம் பஞ்சலோக பாலகர்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த சத்யநாராயணுடைய பெருமையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே நீ எனக்கு பூஜை பண்ணுன்னு சாமி சொல்ல மாட்டார். நீ முதல்ல இவர்களையெல்லாம் வணங்கி விட்டு வா, அப்புறம் நீ என்னை பார்த்தா போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மகாவிஷ்ணுவானவர் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வகுத்து அந்த வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் சாமியே நேரடியாக நாரதர்கிட்ட சொல்லி, நாரதர் மூலமாகத்தான், இந்த நாரதர் மகரிஷி மூலமாகத்தான் இந்த சத்யநாராயண விரத பூஜை வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எப்பொழுதும் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா என்று எட்டெழுத்தை ஓதுகின்ற அந்த நாரத மகரிஷி பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் துயர் நீக்குவதற்காக சொன்ன ஒரு அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம் தான் இந்த சத்யநாராயண விரதம். அந்த பஞ்சலோக பாலகர்களில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா, அதில் மகாலட்சுமி வராங்களான்னா இல்லை. யார் யார் வராங்க? ஃபஸ்ட்டு விநாயக பெருமான் வருகிறார், ருத்ரன் வருகிறார், மகாவிஷ்ணு வருகிறார், பிரம்மா வருகிறார், துர்கை வருகிறார்கள். அப்போ மகாலட்சுமி அங்கே வரல, ஏன்னா மகாலட்சுமி தனக்குள்ளடக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் இந்த சத்யநாராயண விரத பூஜை செய்கின்ற பொழுது வாசலில் மாயில தோரணம் கண்டிப்பாக மங்களத்தின் அடையாளம் இருக்க வேண்டும். அதே போல் கட்டாயம் அந்த கதையை கேட்கணும், ஸ்டோரி ரொம்ப 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 முக்கியம். பூஜையை மட்டும் முடிச்சுட்டு எழுந்து போயிடக்கூடாது, கதை கேட்கணும். கதை கேட்டாலும் கதை கேட்ட பிறகு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடணும், பிரசாதத்தை உதாசீனம் செய்யக்கூடாது. யாரெல்லாம் அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்களோ நடுவில் வெளியில் போயிட்டு வந்தால் கூட கடைசியாக ஆரத்தி எடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ள வேண்டும், அதை மிஸ் பண்ணவே கூடாது. இப்படியெல்லாம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக சத்யநாராயணுடைய பெரும் கருணை உங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரி நினச்ச காரியத்தை சாதிக்கணும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சத்யநாராயண விரத பூஜை செய்யுங்கள், நீங்களும் வெற்றி பெறலாம், வாழ்வாங்கு வாழலாம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.